ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமேஸ் குக். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்து போடுற ரெசிபீஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம இந்த வீடியோவில் முருங்கைக்கீரை பொரியல் கூட இந்த பொடி அரிசி பவுடரை சேர்த்தா ரொம்பவே சுவையாக இருக்கும்னு நம்ம முருங்கைக்கீரை பொரியல் அந்த ரெசிபி வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த பொடி அரிசி பவுடரை எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதில் வந்து சேர்க்க போகிற பொருள் பார்த்திங்கன்னா, பொடி அரிசி, சாப்பாட்டு அரிசி, அப்புறம் அஞ்சாறு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பூண்டு பற்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படும். இதை வெறும் சாப்பாட்டு அரிசியும் காஞ்ச மிளகாய் மட்டுமே யூஸ் பண்ணி தயார் பண்ணலாம். அப்படி நம்ம செய்யும் பொழுது அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது கூட பூண்டு பற்களும் நம்ம சேர்க்குறோம் அப்படின்றதுனால அது வந்து 5 டேஸ் வரைக்கும் தான் வந்து அது நல்லாயிருக்கும். ஸோ இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி தான் ஸோ இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ண முடியும். இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு கடாயில் நம்ம வந்து 1 கப் அளவு அரிசி சேர்த்துக்கிறோம். சாப்பாட்டு அரிசியை சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அதை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்தாச்சு. இப்போ இந்த அரிசி இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இதை ஒரு பவுலில் நான் மாற்றிக்கிறேன். இப்போ அதே கடாயில் நம்ம ஒரு 5-6 காஞ்ச மிளகாவை சேர்த்து வறுத்துக்க போகிறோம். காஞ்ச மிளகாய் கூடயே கொஞ்சம் பூண்டு பற்களையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லாவே வறுத்துக்கோங்க. இப்போ இந்த காஞ்ச மிளகாய் பூண்டு கலவையை நல்லாவே வறுத்துட்டோம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க பொடி அரிசி கூட இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. பரப்பரன்னு அரைச்சிட்டதுக்கப்புறம் இந்த பொடி அரிசி இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சுலபமாக செஞ்சிட்டோம். இந்த பொடி அரிசியை முருங்கைக்கீரை பொரியல் கூட சேர்த்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.